என்ன நீ பொண்ணு பார்க்க வர்றாங்க அப்படியா சந்தோஷமான விஷயம் தான் வா தலசி விடுங்க ஓகே அப்புறமா என்ன அடி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற எந்த ஊர்ல இருந்து வராங்க அது கிட்டவாடிக்கு பக்கத்துல தூரவாடி அனுபவம் அதனால நல்ல ஒரு போன டைம் வந்தவங்க 6000 கேட்டாங்க ஆமா அதனால எங்கள் வீட்டில் முடியாது போடுறேன்னு சொன்னதுக்கு அவ்வளோலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க மாப்பிள்ளைய இப்போ 7000 போடலான்னு இருக்கிறாங்க 7000 போடணுமா என்ன ஆயிரக்கணக்கில் பேசிட்டு இருக்கிறியே லாபரி எப்படி இருக்கிற நல்லா இருக்கீங்க என்ன காலையிலே ஆயிரக்கணக்கில் சந்தோஷமா இருக்கிறேன் பார்த்தாலே தெரியுதடி முகத்துல லட்சணம் என்ன வந்துருச்சு கல்யாண கலை வந்துருச்சாட்டு இருக்குது பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல இந்த மாப்பிள்ள ரெண்டு மாப்பிள்ள வேண்டாம் போறாங்கல்ல இந்த மாப்பிள்ள கன்ஃபார்மா தட்டிக்கு வரணும் 7000 போட்டா தட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் அம்மாவை தலசீவை பாக்கிறதுக்காக வந்தேன் 7000 7000 இந்த முடியில போட்டு விடுங்க நல்லா அழகா அவரு பார்த்தோடனே அழகா இருக்குன்னு சொல்லி முடி என்னன்னாலும் 4525 தாண்டி இருக்குது 7000 எனக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைச்சு நாளைக்கு நான் உங்களை தானே பெருமையா சொல்லுவேன் சந்தோஷத்துல என்ன பண்றதுனே தெரியல சீக்கிரம் 7000 கால் போட்டு பின்னி விடுங்க எனக்கு ஏடி இந்த முடி வணங்க மாட்டேங்குதுடி நான் ரொம்ப நேரமா இழுத்துக்கிட்டு தாமா இருக்கிறேன் இதுல பவுடி நான் இழுத்ததே 2000 வந்துரு மாத்தங்குது இதுல ஐயோ அம்மா எப்படியாவது கல்யாணம் ஆகாம இந்த மாப்பிள்ள தான் வர்ற மாப்பிள்ளை எல்லாம் தட்டிட்டு போயிருச்சு இந்த லாபரி பஞ்சமில்ல வேலை பாக்குறவனுக்கு 7000 ரொம்ப ஜாஸ்தி நாளைக்கு என்ன நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு 7000 எண்ணி பாப்பாராட்டு இருக்குது உட்காந்து கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பஞ்சு மில்ல இருந்து கொண்டாந்து பஞ்சுல இன்னும் 7000 கீழே இறக்க அடி இறக்குவாரோ அப்படி எல்லாம் இல்ல இருக்கிறத வச்சு போதும் நீங்க ரொம்ப போட வேணாம் 7000 போட்டா போதும்னு சொல்லிருக்கோம் 7000 போறது சரி எப்படி கட்டிட்டு போய் மாறு வீட்டுக்கு அப்புறம் போய் அவுத்துக்கிறதா கண்டிப்பா இந்த கல்யாணம் பிக்ஸ்ட் ஆயிரும் ஆனா நீங்க 7000 கால் சட பின்னி விட்டேதான் ஆகணும் எனக்கு ஆமா எப்படி ட்ரை பண்றதுன்னு தெரியல அம்மாவை தான் கூட வச்சுக்கிட்டு பெண்ணலான்னு இருக்கிறேன் அம்மா உங்களுக்கு பாதி பிரிச்சு விடுட்டாமா வேணாமா பொறுமையாவே பின்னி விடுங்க எனக்கு இதோட 3 டைம் வந்துட்டு போன மாப்பிள்ளையும் இதாயிட்டாங்க இந்த டைம் என்ன குறை
அவங்க வந்து மூணு கால் பின்னனே, அப்புறம் நாலு கால் பின்னனே, திருப்பி ஆயிரம் காலும் பின்னி பாத்துட்டேன். வர மாப்பிள்ள எல்லாம் வேடாங்க வேடாங்க அப்படின்னு சொல்லி சரியா ஆயிரம் போட்டியோ நம்ம பெரும் 999 நிறுத்திட்டே என்னன்னு தெரியல. இல்லங்க ஆயிரம் போட்டுதான் பின்னனே, ஆயிரம் அப்புறம்தான் இல்ல பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க எல்லாம் பத்தாது பத்தாதுன்னு சரி இவங்க 6000 கேட்டுக்கிறாங்க. மாப்பிள்ள ஒத்துக்கிட்டாரு. அவர் வேற பஞ்சு மில் வச்சிருக்காரு, அதுல நான் தான் போய் எல்லாரையும் வேலை வாங்கணும் எல்லாம் பண்ணணும், மேனேஜரா நான் தான் இருக்கணும். பஞ்சு மில்லே வச்சிருக்காரு, அவர் பஞ்சு மில் மட்டும்தான் வச்சிருக்காரு. ஆமா வேலை பாக்குறவங்கள அங்க போயிட்டு பிரின்சிபல் மாதிரி போய் பாத்துட்டு வருவாரு. சரி ஒரு 2000 குறைச்சிட்டு 5000 போடுங்க. அப்படி எல்லாம் முடியாது, நீங்க பாருங்க எப்படியா பின்னிவிடுங்க. அது எடுக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமா எண்ணி போட்டா வந்துடும். அதே எண்ணதுல 3500 முடியே பின்னணும் போட்டு வா, நான் அவள பக்கத்துலதான் இருக்கிறா, போய் கதவு தட்டிட்டு வாறேன், அது எத்தனைங்கறத பாத்துக்கலாம். சரிங்க. அது பூங்காவனா சமாளிக்க முடியல, பாக்கியம் வந்து 10,000 ஜடை போடுவா, அவளை போய் நான் கூட்டிட்டு வரேன். இவளுக்கு 7,000 வேணுமா 700 வேணுமாங்கறத அப்ப முடிவு பண்ணிக்கலாம். சரியா? எனக்கு 7,000 தான் வேணும். சரி ரைட், நீ சாத்தம்லாம் 7,000 நெல்லு, அவளே வந்து கேட்டாலும் ஆமா 7,000 தான் போடுறாங்கன்னு சொல்லு, மிச்சத அவ போட்டு விடுவா. இரு பாக்கியா, பாக்கியா இந்த தெருவுக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்குது, காலையில உனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீ இருக்கிற. ஐயோ இப்ப நான் குழு காசு கொடுக்க வந்தேன் பாரு, அங்க 1000 ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சாப்பிடு பழம், விருப்பாச்சு பழம். ஆமா விருப்பாச்சு, ரொம்ப வெறுப்பாச்சாயிருக்காரு. தோல் கருப்பா இருக்கு, உள்ள தேனா. ஆமா அதுக்கு பேர்தான் தேன் வாழங்குறாங்க. ஆமா என்ன அப்படி வச்சுக்கிட்ட அவன் கொடுத்தேன். ஏதோ கட்டவல ரெண்டு எடுத்துட்டு குருதியே அங்க அதை விட பெரிய விஷயம் என்னவா, 1000 ஓடிக்கிட்டு இருக்குது லாபரி. என்ன எடுத்துருக்கா பணம்? அவள்லாம் 1000 எடுத்து எப்படி கட்டுவா? அவளை மாப்பிள்ள வாக்கு பொண்ணு வாக்க வராங்களாமா மாப்பிள்ள வீட்டுல இருந்து 7,000 போடுறன் இருக்கிறாங்களாமா அவங்க வீட்டுல? 7,000 போறதுக்கு ஒரு மாப்பிள்ள வேண்டான்ட்டே போயிட்டானா? என்னடி முதல்ல நகைத்தான் கேட்டு வருவாங்க, இப்ப 7,000 காசு கேக்குறாங்களா? நீ உனக்கு விவரம் தெரிஞ்சது அவ்வளவுதே பாக்கியா? அப்புறம் 7,000 பவனு பாத்தி பவனு அத்தனையும் பவனு போடுறேன்னு இருக்கிறாங்க. 7,000 நீ நான் 5,000 போறேன்னு சொன்னதுக்கு ஒத்துக்கறாம போயிட்டானா மாப்பிள்ள? ஏண்டி அவளுக்கு 7,000 போறதுக்கு அவ வீட்டுல ஏதடி சொத்து? எப்படியாவது தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆத்தான் அப்பளும். அவங்க ஆத்தா அப்பனு 7,000 பவுனுக்கு எங்கடி அப்படி போட்டுனாலும் கட்டி வச்சிருமோ வீட்டுக்காக அது அப்படின்னு முடியும். இப்ப போட சொல்லி அங்க உட்காந்துருக்கிறான் அமுதா. 7,000 பவுனு போடணும்னா எப்படி ஒரு மாவட்டத்தை சொத்தே அழிச்சாவணும். ஆமா ஒரு ஊரு பத்தாது, ஒரு ஊரு பத்தாது, பண்ணையுமே போகும், பண்ணையுமே போகும், பண்ணையுமே போற அளவுக்கு இவளை கட்டி கொடுத்து போய் வாழ்றதுக்கு கர்ண கொலை கூட பண்ணிட்டு போயிடலாம். இல்ல அவங்க அந்த அளவுக்கு மனசு இல்லையாட்டு இருக்குது. 7,000 போட்டுனாலும் கட்டி போக நம்பவே மாட்டேன். ஏடி அவ ஒரு 10,000 இதுதான் பாக்கி எனக்கு என்ன பிடிக்காது. அப்புறம் நான் கண்ணுல பாத்துட்டு வந்து இல்லன்னு சொல்றாரு. நீ நம்ப ஒரு 5 போட சொன்னாங்க, 10 50 கூட சொல்லு நான் நம்புவேன். எந்த காலத்துல இருக்கிற கம்ப்யூட்டர் காலம், கம்ப்யூட்டர் காலம்னா சோறு 1000 ஊட்டி விடுமா வந்து? அது இப்ப எல்லாம் 1000 பவுனு பேசுறாங்க, எப்படியாவது கட்டி கொடுக்கணும்னு உட்கார்ந்து இருக்கிற. அவ மேக்கப் பண்றதுக்கு பூங்காவன வீட்டுக்கு வந்துருக்கா இங்க முன்னாடி ரெண்டு பேரும் தான். நானும் கூட குழுக்காசா இருக்கும் போது என்னடி 1000 பேசுறீங்கன்னு பூரம் பவுனுன்றாள். எங்க உட்காந்துருக்காங்க? இந்த இங்கதே உட்காந்துக்கிறாள். வா பூங்காவனா, பூங்காவனா இங்க வா. அவ வீட்டுக்கு நம்ம போக கூடாது, அவ நம்ம தேடி வரட்டும். சரி ரைட், அப்ப நம்ம தெரியாத பெருசா இருக்கு. சொல்லுக்கா எங்கம்மா.
எனக்கு உடம்பு தெரியல நின்னாலும் நானே முருங்கைக்கிற சூப் போட்டலான்னு போனேன். வந்து உங்களுக்கு கல்யாணமா? எனக்கு கல்யாணமா? இருந்து தொலைவிட்டு அது என்ன பண்றது? இந்த மாப்பிள்ள பிக்ஸ் பண்ண பிக்ஸ் ஆக போகுது. 7000 பாத்தியா? நான் என்னமா சொன்ன பொய்ய மாதிரி பாப்பாவை சொல்லிட்டேன். எப்படி வந்து உட்கார் பா, உட்கார் முத நின்னு ஆடாத. ₹7000-8000 போட்டு பவுன் போட்டு கட்டி கொடுக்கற அளவுக்கு உங்களுக்கு சொத்து இருக்குதா? எனக்கு போட்டுக்கறேன் நானு. நாங்களும் ஒத்துக்கிட்டோம். எங்க நகையெல்லாம் எடுத்து பாக்கலாம். பஞ்சு மில் ஓனராமடி பாக்கியம். எந்த மில் ஓனரா இருக்கட்டும். அம்மா நகை இல்ல, 7000 கழிச்சாட புரியல. என்னோட முடியில வந்து ஜட 7000 கால் போட்டு பின்னி இருந்தா கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாரு மாப்பிள்ள. இந்த முடியில ஏண்டி இதுவே படத்துல வர மாதிரி 1000-2000 எதுக்குடி பின்னிடலாமா? அங்க பாருங்க, இதுக்கு மேல என்னங்கம்மா? ஆஹா, ஒண்ணுமே இல்லம்மா. நீங்க நினைச்சா பின்னிடலாம். வேணா சாமி, நான் தான் சொன்னேன் பாக்கியா, இந்த மாப்பிள்ளை எனக்கு போயிட்டு அவளை போட்டு தாங்க தாங்க தாங்கிட்டு இருந்தா. ஒரு படத்துல துணி எல்லாம் காயப்பட்டு இருப்பாங்கல்ல ஆத்துக்கரையில மதுரா, ஆமா, அதுல வந்து பாக்கிறதுக்காக ஏய் தீனி துணிய திருடுனியா? நான் திருடல, மடிச்சுதான் பாக்கத்தக்கா மதுரா. இவா 7000 ஜடை போடணுமா, முடி மொத்தமே 3500. என்ன பண்ற தெரியுமா பாக்கியம்? அது அமுதா கோவிச்சுக்காத, 7000 போட்டு அங்க கட்டிக்கிட்டு போறதுக்கு நீங்க உலக குடிய கெடுத்தவ ஈசனவ, மூணு பேரும் சேர்ந்து நீ ஒரு நாட்டையே அழிச்சவ. சரி, இந்த வந்துட்ட பத்தியா? அதான் சொல்றேன், வாங்கின விலைக்கே வருவேன்னு எனக்கு தெரியும். தெரியுதா? நீ ஒரு நாட்டை அழிச்சு நகரத்தை அழிச்சவ, இது ஊரை அழிச்சு உலகத்தை வித்தாது, இது வீதி சிரிச்சு தெருவை குறைச்சு விட்டு பண்றது. இது நீங்க மூணு பேரும் திருப்பதிக்கு போங்க, திருப்பதிக்கு போய் 7000 நான் தாரு ஒரே மொட்டையை அழிச்சு விட்டு கூட்டி வந்துருங்க. அப்புறம் என்ன லாபரி? நல்ல ஐடியா தான் சொல்றாங்க. ஐயோ நீங்க பாருங்க, இவ்வளவு முடியல போங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் மாப்பிள்ள வேணான்ட்டாருன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். இப்போ உனக்கு வந்து மாமாவனைய கட்டி வைப்ப, எழுதி இந்த விளக்கு வரணும் தார வந்து கொடுக்குறேன். இப்ப வந்து ஏசாமி, இப்ப வந்து இதை வந்து முகத்துல அழகு பத்தாது, உடம்புல அழகு பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த 7000 சடை போட்டதான் கட்டுவேன். 6999 இருந்தாலும் கேன்சல் பரவாயில்ல. பொண்ணு இந்த அளவுக்கு ரொம்ப டேலண்டா இருக்கும் அவன் நினைச்சுக்கணும். 5000 வேலை பாக்குறாரு, 5000 வச்சு பெருமையா பின்னுங்க. ரெண்டு வருஷம் போனா முள்ளு மலைச்சு, அவ்வளவுதான். நீ வீட்டுல தான் வச்சு 7000 பவுன் போடுறதுக்கு பொன்னர்லிக்காய குடிச்சு சாவாம, 7000 சடை இதுக்கு முடிக்க என்னங்கம்மா? ஒண்ணுமே இல்ல சீபாதசாமி, அழகா இருக்கும் அந்த சீப்புக்கான மதிப்பு. இப்ப பாருங்கம்மா, இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அப்படியே எண்ணி எடுத்தீங்கன்னா 7000 வந்துடும். அது ஏமா பாக்கியம், இந்த சவுத் ஆப்பிரிக்காவில எல்லாம் போடுறாங்க இந்த இதுல பாத்து செல்போன்ல, எவ்வளவு அந்த மாதிரி கூட போட்டு விடுங்க. அப்படியே ஒண்ணுன்னா பின்னி நீங்க நினைச்சா பின்னி போட்டு விட்டு தாட்டி விடுங்க அந்த மாப்பிளைக்கு. எத்தனை நாளைக்கு தான் எங்க அம்மா என்ன வீட்டுலயே என்ன தெரியுமா? உனக்கு 7000, உன்னை கூட்டி அந்த ஒரு 3000, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 10000 போட்டு ரூபாய் அவங்க போறீங்க, எங்களுக்கு வேண்டாம்.
கொண்டு கால் வரைக்கும் விளக்கமாத்து கொண்டே அடிச்சு உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? எனக்கு அதனாலதான் எனக்கு அந்த மாப்பிள்ளதான் வேணும் உனக்கு. ஆமா, ஆள் அழகா இருப்பாரு. அதுக்கு ஏன் எங்க தாதியா இருக்கிற போய் தொலை எடுத்து ஏமா? அவன் கேட்டது 7000 கால் தடை பின்னிட்டு வந்தா நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஏமா பின்னல 1000 கால் தடை பின்னால 7000 அப்படியே சேர்த்துக்க வேண்டியதாங்கம்மா. கொஞ்சம் அதிகமா என்னங்க நான் சொல்றது? உலகம் எந்த அளவுக்கு போகுது போகுது பாரு. பொண்ணு குட்டி அழகா இருந்தா போதும், நகனப்பு வேணான்னு கட்டிட்டு போற காலத்துல இப்ப சடைதான் முக்கியமா இருக்குது. சடை முக்கியமா குடும்பி முக்கியமானு தெரியல. எரி ஒண்ணு செய்ய 7000 ரப்பர் பேண்ட் வாங்கி ₹2000 சொறி விட்டுறலாம்ல. அப்படி நீங்க பின்னி விடலன்னா நான் அவன காலத்துக்கும் காதலிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். நீ காலத்துக்கும் காதலி, அவன் காலத்துக்கும் நடந்துகிட்டு கூட அலையிட்டோம். எங்களுக்கு அதனால ஒரு பாதிப்பும் கிடையாது. கோத்தாங்க பொண்ணுக்கு தான் கேவலம். அப்படிங்களா? காதலுங்கிறது கருவாடு மாதிரி. ஒரே 6 நாள் நமக்கு ருசியா இருக்குல்லம்மா. புரியல இப்படி ஒரு எடுப்பு சொல்லு. நீ சொல்லுவியா? ஏன் லாபரி, காதலுங்கிறது கருவாடு மாதிரி. ஊரே 4 நாள் நம்மளுக்கு ருசியா இருக்கும்ல. அவ்வளவுதான், நமக்கு ஒரு நாளைக்கு நாரும். அதெல்லாம் இல்லம்மா, நம்ம அது நாருதுன்னு சாப்பிடாம இருக்கோமா? கருவாட்டை ருசிச்சு சாப்பிடுறோம்ல. அதே பக்கத்து தெருவில் அந்த கருவாட்டு வாசிச்சு இது என்ன கருவாட்டு வடையா இருக்கு அப்படிம்பாங்க. நம்ம வீட்டுல சமைச்சு சாப்பிடையில பாருங்க, கருவாட்டு குழம்பு அவங்க வீட்டுல என்னங்கம்மா? மாப்பிள, அது என்னமோ கன்னியாகுமரி என்னமோ சொன்னாங்க. உலகமே சுத்தி பாக்கிறதுக்கு அந்த ஊருக்கு போகுது. அங்க இருந்து சுத்தி போ, சுத்தி போட்ட கிழகத்தை எடுக்கிறதுக்கு இந்த ஊருக்கு வரான அந்த பய பாவத்தை. அவனுக்கு என்ன புடிச்சிருக்குமா? அவனுக்கு இந்த கடல்ல இறங்கினா கூட ஒரு செம்ம தீர்ந்து போயிடுச்சவன். நீ எப்படி இருந்தா என்ன 7000 கட்டுவானா? மூஞ்சில குரல்லன்ட்டான், பல்லுல குரல்லன்ட்டான், அழகுல குரல்லன்ட்டான், கண்ணுல குரல்லன்ட்டான், குரல்ல குரல்லன்னு சொல்லிட்டான். இந்த முடிக்கு என்ன கேடாமா அவனுக்கு? அழகா ரசிச்சு பாக்கறான். அந்த மாதிரி பின்னா இன்னும் அழகா இருப்பேன். ஒண்ணு செய்ய, கட்டிட்டு போய் ஒன்னு ஆத்துறாங்க. அவளாவது இருந்து அவள போய் ஆளுக்கு இதா 1000 பின்ன சொல்லு. சாமி, 7000 எனக்கு பின்ன முடியாது சரியா? இவளை கூட்டிட்டு போய் 12000 பின்னு இந்த பார்லருக்குள்ள பின்ன போறாங்க பாரு, பியூட்டிஷியனுக்கு அங்க போய் கூட பின்னிக்க என்னால முடியாது. மம்மி என்ன மம்மி வாங்கண்ணா, நீங்க இருக்கிறீங்கல்ல, இதெல்லாம் வந்து உருவ கேலி கேலி கிண்டலுக்காக இல்லம்மா, அவங்களாவே கண்டல் எடுத்து வந்திருக்காங்க. நீங்க வந்து ஏமா அப்படி சொல்றீங்கன்னு என்ன தப்பா நினைச்சுக்காங்க? இது வேணாம் அப்படின்னு சொல்லும் போது 7000 ஜட பின்னணுமாமா, 7000 காலு, ஒரு கால் பின்றதுக்கு நேரம் இல்லாம அது வந்து அள்ளி குதிரவாலா போட்டு கொண்டைய போட்டு ஓடுதுங்க வேலைக்கு. அந்த காலத்துல எங்க பாக்கியம் கொண்டை போட்டு அதுல பூ வச்சுட்டு போவாங்க, நாத்துறாங்க. சடையும் கூட வந்து வாழை மட்டையை வச்சு ஒரே வச்சா தச்சு கட்டிடுவாங்க. ஆமா, இப்ப இவளுக்கு என்னமோ ஆக்கமா 7000 இருந்தாதான் கட்டுவேன்றான். செண்டு வைக்கிறாங்களா அம்மா? தலைக்கு செண்டு வச்சு கட்டுறாங்க, டிசைன் டிசைனா பூ வைக்கிறாங்க. அந்த நாள் எங்க ஊர்ல ஓம் பேர் கொண்ட ஒருத்த ஒரு புள்ள பொண்ணாளிச்சுட்டு வந்திருக்காங்க சொல்லிட்டு போய் ஓடி போய் நாங்க போய் பாக்குறோம். எப்படி இருக்கும்? 25-30 வருஷமே இருக்கும். பொண்ணு நம்ம ஊரு பக்கத்து ஊர் தான் பொண்ணு, மாப்பிள்ள நம்ம ஊரு. பொண்ணாளிச்சு வந்திருக்காங்க சொல்லி போய் பாக்கும்போது பார்த்தா அந்த பிள்ளைக்கு வந்து பூவு, அந்த இருக்கு கேந்தி பூ, துளுக்கும் ஜாமந்தி. துளுக்கும் ஜாமந்தி வச்சு சுத்தி கொண்டு வந்திருந்தாங்க வீட்டுக்குள்ளார. போய் பார்த்து என்னாடி அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு கிராமங்கள்ல அது பூ தானே, ஏதோ பூ சுத்தி வச்சுட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் சடையாரம்னு சொல்லி வாழை மட்டையில நல்லா அப்படி வச்சு பின்னி அதை அப்படி மேல வச்சு ஒரே மட்டும் கெட்டுனா சடை 2 நாளைக்கு அவரவே அவராது. ஆமா, இன்னைக்கெல்லாம் அப்படி இல்ல, முடிய போட்டு பிறக்குறாங்க. பிடிக்கும் நம்ம அப்படியே இருக்கணும். ஏடி பியூட்டி பார்லர்ல போய் எடுத்தே ஒரு கொண்ட கிண்ட போட்டுக்கோ. நார்மலா இருந்தாவே அழகா தான் இருப்பேன். பட் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி இருக்கிறத நான் பாக்கணும் அப்படின்னு மாப்பிள்ள ஆசைப்படுறேன். நாளைக்கு நான் அந்த இடத்துல போய் வாழ வேண்டியவங்கல்ல அவரோட. அதனால அவன் ஜாவணும்.
எனக்கு கல்யாணம் ஆகுதுங்கிற ஒரு பொறாமைய உங்களுக்கு உனக்கு கல்யாணம் பண்றது பார்த்து பாக்கிட்டு பொறாமையா எதுவுமே கிடையாதுமா அமுதா எனக்கு வேணாம் அமுதா நான் பாட்டுக்கிற கிரகம் புடிச்ச யார் எப்படியோ நான் இப்படித்தான் எனக்கு பிடிச்ச மாதிரிதான் நான் இருப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரிதான் அவரு இருப்பாரு என்ன பிரச்சனைனா இவ அங்க இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா நான் வந்து 7000 என்ன 10000 கூட பாக்கியம் பண்ணுவான்னு சொல்லிதான் அதனாலதான் ஓடிப்பேன் என்னைக்கு நான் 10000 டாடியே பின்னி விடுவேன் வளர்ந்து கட்டவளை வளர்ந்து கட்டவளை சும்மா அலையறது ஒரே பின்னல் தொங்கு வாங்கி மொத்தமா சேரச்சு எனக்கு இந்த மாப்பிள்ள மட்டும் என்ன கட்டிக்கிறேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் உங்க வீட்டுக்கு வந்து பாருங்க உங்களை நான் என்ன பண்றேன்னு. ஆமா உங்களாலதானே இதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சண்டையா போடுவேன். ஐயோ நான் வந்து தெரியாம கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படி இல்ல நான் கண்டிப்பா பாருங்க இந்த மாப்பிள்ள மட்டும் வேண்டான்னு சொன்னாருன்னா நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்களை என்ன பண்றேன் சண்டையான சண்டை கட்டி உங்களை சாப்பிட கூட நான் விட மாட்டேன். வருவேங்கம்மா வரணும் வருவேன். அப்படியே நல்ல கருத்து அடிக்கிற மாதிரி காலை ரெண்டு திருப்பி ஒரே துவச்சு காய வச்சு போடுவேன். என்ன தலைய பாரு ரோட்ல அடிபட்டு காக்கா செத்து கிடக்கும் பாரு நாலு நாள் கழிச்சு விடு பாக்கியம் என்ன நோக்கியம் நீ வந்துட்ட விடு பாக்கியம் ஒரு காலத்தையும் போட முடியும் அவன் சாவிட்டு போறான் போறப்பா அவ என்னைய மட்டுமா கேட்க அவள் ஆறு கூட்டி வந்தாலும் அவளை தான் கேட்கும் போத என்ன பாக்கியம் சொல்ற என்ன அப்புறம் என்ன ஏண்டி வாழைப்பழத்தை ஏங்கிட்ட வாங்கிட்டு என்ன வனவாசம் போக சொல்ற நீ போக மாட்டியா அப்படியே நீடோடியா வாழ்வீங்களா. ஐயோ அப்படிலாம் இல்ல பொங்காவனத்துக்கு தான் போகும் எனக்கெல்லாம் இல்ல நான் பொங்காவனத்துக்கு பாதி போகும் உனக்கு முக்காவாசி போகும் உனக்கு அப்ப ஒண்ணும் ஆகாது எனக்கெல்லாம் வம்பா இருக்குது போங்கடி அம்மா போதி போத ஏதோ ஆயிரக்கணக்கில் பேசுறாங்கன்னு சொல்லி ஆயிரம் கணக்கு கமிஷன் கிடைக்கும் புரோக்கர் வேலை பார்த்து கட்டி வைக்கலாம்னு ஏண்டி 7000 பட்டாலும் எவனா கட்டிட்டு போவேன் நான் கேட்க மாட்டேன். அப்படி மொட்டை மொட்டாலும் கட்ட மாட்டேன் இவ்வளவு நீளம் முடி வச்சாலும் கட்ட மாட்டேன். கொண்டு போய் 10 கோயிலுக்கு நேந்தி விட சொல்ல வாத்தால நல்ல பூ ஆன பூ மல்லிகை பூ அந்த பூ இந்த பூன்னு வாங்கி தலை வரைக்கும் செலுத்து இவெல்லாம் போட்டு விட்டு
நகை அப்பெல்லாம் போட்டு இந்த உடம்புல எல்லாம் கோயிலுக்கு கோழியை நேர்ந்து ஆடை நேர்ந்து பசுமாட்டை நேர்ந்துடுறாங்க பாரு, அப்படி நேர்ந்து விட சொல்லு. என்னடி கதை, செத்த நேரம் வீட்டில் உட்காந்துருக்க முடியலம்மா, 7000 பேர் நின்னுமாம்மா, 7000 கால் போடலன்னு இங்கே வருவாளம்மா அவனை கூட்டிக்கிட்டு. இங்கே வா, அவனுக்கு மொட்டை அடிச்சு ஒன்றையும் மொட்டை அடிச்சு நல்லா கரும்புள் செம்பி குத்து குதிரை மேலே கழுத மேலே ஏற்றி விட்றேன், ஊரை 3 ரவுண்டு அடிச்சுட்டு போய் எங்கேயாவது போய் நெருப்பில் இறங்கியிருக்கேன்.